Hello all, welcome to Study Buddy. I am Indu, faculty of Study Buddy. In the video, we will talk about Satish Chandra Medieval India book. That is the 12th chapter. So, this is a paid course. Already 11 chapters. So, this is the 12th chapter. If you have a course available in the description, WhatsApp or Telegram number, message. And also Telegram and Instagram link kuduthirukku join panikonga because updates ellame nam adla da provide panuvom and various course idu mattu illama study buddy la various paid courses vandu poiterukku ungalku and course oda details venum appadina WhatsApp or Telegram number ku message panunga we will provide the details okayla nama class start pannalam so pona lesson vandu nama enna paathirundhom Rana Sangha vandu poiittu Babar kitta help kepaaru edhukku kepaaru அங்கிற அந்த இப்ராஹிம் லோடிய வந்து தூக்கி அடிச்சுட்டு இவருக்கு வந்து அந்த நார்த் இந்தியாவோட பவர் வேணும் அப்படிங்கிறதுனால பாபர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு ஸோ இந்த நார்த் இந்தியாவை நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்ல போய் பாபர் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. ஸோ இதோட தான் முடிச்சிருந்தோம். அப்போது பாபர் கிட்ட இவர் ஹெல்ப் கேட்டோடனே பாபர் அக்செப்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை வந்து கேப்சர் பண்ணுவார். எப்படி நடந்துச்சு, ஏன் அவர் அக்செப்ட் பண்ணாரு அப்படிங்கிறது, அப்போ பாபர் சுத்தி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஏஷியா அண்ட் பாபர், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் பாபர், பாபர் சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்தப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேப்பில் இருக்க இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டோரி வந்து இந்த பிளேசஸ்லாம் சுற்றி தான் நடக்கும். ஃபர்கானா அப்படிங்கிறது இங்கே இருக்குது அண்ட் சமர்குந்த், ஹெராத், இது ரெண்டும் முக்கியமான பிளேஸு. ஸோ இதை வச்சு தான் நிறைய ஃபைட்ஸ் வரும். அண்ட் டிரான்ஸ் ஆக்சானியான், இதெல்லாமே வந்து டைமூர் அவரோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும். காபுல் அப்படிங்கிறதுல தான் வந்து பாபர் ரொம்ப நாளாக ரூல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ கந்தகார் இங்கே இருக்குது, கந்தகார் அண்ட் இது வந்து காபுலிஸ்தான். ஸோ ஹெராத்து, சாமர்க்வின், ஃபர்கானா, டிரான்ஸ் ஆக்சியான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டைமூர் வந்து ஓல்கா ரிவர்லேருந்து இண்டஸ் ரிவர் வரைக்கும் அவரோட கண்ட்ரோல். ஸோ நல்ல ஒரு பெரிய எம்பையராக தான் வந்து டைமூர் வந்து ரூல் பண்ணியிருப்பார். ஓகே, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ராணா சங்கா வந்து பாபர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பார். இந்த மாதிரி லோடி டைனாசிட்டியை தூக்கி அடிச்சுட்டு அந்த நார்த் இந்தியாவில் இவர் வந்து பவருக்கு வரணும், ராணா சங்கா வந்து பவருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு பாபர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பார். பாபருமே உடனே ஹெல்ப்புக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஏன் அக்செப்ட் பண்ணிப்பார், அப்போ அவர் இருந்த அந்த சென்ட்ரல் ஏஷியாவில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, அங்கே யாரை ரூல் பண்ணிட்டு இருந்தா, என்னென்ன எம்பையர்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ பாபரை சுற்றி என்ன நடந்துச்சு, ஸோ சென்ட்ரல் ஏஷியா அண்ட் பாபர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு தி லெசன். ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மங்கோலியன் எம்பையர் வந்து ஒரு 14th செஞ்சுரி கிட்ட மங்கோலியன் எம்பையர் வந்து டோட்டலாக வந்து டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து தைமூர் வந்து கண்ட்ரோல் எடுப்பார். ஸோ தைமூரோட கண்ட்ரோலில் தைமூரோட கண்ட்ரோலில் எந்தெந்த ஏரியாலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அண்ட் தூரான், அது எல்லாமே அவரோட கண்ட்ரோல் இருக்கும். அதாவது ஓல்கா ரிவர்லேருந்து இண்டஸ் ரிவர் வரைக்கும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன ஏரியாலாம் அவரோட இந்த குசாரன் இந்த ஏரியா எல்லாமே தைமூரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஈரான், இந்த டிரான்ஸ் ஆக்சியன், ஆப்கானிஸ்தான், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், இதெல்லாம் அவர் ரூல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ 1405 வந்து டைமூர் வந்து இறந்துடுவார். ஸோ இவருக்கு அப்புறம் டைமூருக்கு அப்புறம் யார் வருவான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷாருக் மிர்சா. ஓகேங்களா, ஷாருக் மிர்சா. ஸோ தைமூருக்கு அப்புறம் வர ரூலர் இந்த ஷாருக் மிர்சா ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த சமர்குந்த், ஹெரத் அப்படிங்கிற அந்த பிளேசஸ் எல்லாமே, ஹெரத் அண்ட் சமர்குந்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கல்ச்சுரல் சென்டர்ஸாக மாறும். ஓகேங்களா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கல்ச்சுரல் சென்டர், அதை ஆக்கியபை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ 15th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த தைமூர் அவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் இந்த சாமர்குந்த் மிஸ்ரா வந்து ரூல் பண்ணிட்டுருப்பாரா, அந்த தைமூர் அவங்களோட அந்த தைமூரியன்ஸோட பவர் வந்து கம்மியாயிட்டே போகும். ஏன்னா இன்டர்னலாக வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்களுக்குள்ளாரியே போகும். ஸோ உஸ்பெக்ஸ், ஓகேங்களா, உஸ்பெக்ஸ் யாருன்னு சொல்கிறேன், ஸோ இந்த உஸ்பெக்ஸ் வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி ஒரு பவர் வருதுங்கிறத கண்டுக்காமையே இந்த தைமூரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் அவங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுட்ருக்கிறதுனால இந்த உஸ்பெக்ஸ் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த உஸ்பெக்ஸ் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா டர்க்கோ மங்கோல் ட்ரைப்ஸ். ஓகேங்களா, டர்க்கோ மங்கோல் ட்ரைப்.
ஸோ இவங்க வந்து அவங்க உள்ளுக்குள்ளே அடிச்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் இந்த டிரான்ஸ் ஆக்சானியா அப்படிங்கிற பிளேஸை வந்து இந்த உஸ்பெக்ஸ் வந்து கேப்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ சிமிலராக வெஸ்ட்டு ஈரான் சைட்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நியூ டைனாசிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டைனாசிட்டி பேர் என்னென்னா சஃபாவித் டைனாசிட்டி. ஸோ ஈரான் கிட்ட இந்த சஃபாவித் டைனாசிட்டி வந்து புதுசாக வரும். இந்த சஃபாவித் டைனாசிட்டி என்ன, முஸ்லீம்ஸில் ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, சன்னி முஸ்லீம்ஸ் அண்ட் ஷியா முஸ்லீம்ஸ். ஸோ இந்த உஸ்பேக்ஸ்க்கும் இந்த சஃபாவித்க்கும் ஒரு பெரிய சண்டை வரும். எதன் மூலமாக முக்கியமாக வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சஃபாவித் வந்து ஷியா முஸ்லீம், ஓகேங்களா. இந்த இவங்க உஸ்பேக்ஸ் வந்து சன்னி முஸ்லீம். ஸோ இதனாலே இவங்களுக்குள்ளார ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இதுவும் இல்லாமல் ஈரானோட வெஸ்ட் சைடில் அது அந்த சைட் பார்த்துக்கிட்டோன்னா, இந்த ஒட்டமன் டர்க்ஸ் அவங்களோட பவர் வந்து ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டோட்டலாக சென்ட்ரல் இந்தியாவில் மேஜராக மூணு பவர்ஸ்க்கு வந்து சண்டை வந்து வந்துட்டுருக்கும். யார், சஃபாவித் டைனாசிட்டி, அதுக்கப்புறம் அந்த உஸ்பெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒட்டமன் டர்க்ஸ். இந்த மூணு பேருக்குள்ளார வந்து பெரிய சண்டை வந்து மேஜர் கான்ஃப்ளிக்ஸ் வந்து இவங்க மூணு பேருக்குள்ளார தான் வந்து சென்ட்ரல் இந்தியா சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து நடக்கும். பாபர் வந்து என்ன பண்ணுவார்னா, 1494 ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஃபர்கானான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இது வந்து இந்த டிரான்ஸ் ஆக்சானியாவில் இருக்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டு, அங்கே வந்து இவர் ரூல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இவர் இங்கே இந்த ஃபர்கானாங்கிற பிளேஸுமே வந்து இந்த உஸ்பெகிஸ்தான் வருவாங்க, அவங்களோ வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்ற அதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்குள்ளாரியே இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் வந்து நிறையா போயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பாபருக்கு வந்து என்னென்னா, அந்த சாமர்குந்த் அண்ட் ஹெரத், சாமர்குந்த் வந்து அவரோட அங்கிளோட பிளேஸ், ஓகேங்களா. ஸோ அதை வந்து இவர் போய் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஸோ ரெண்டு தடவை போய் அட்டாக் பண்ணி வின் பண்ணுவார், எவ்வளோ சீக்கிரம் வின் பண்ணுவாரோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தோற்றுமே போயிடுவார். ஸோ அடுத்த டைம் வந்து அவங்களோட அங்கிள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சாமர்குந்தோட ரூலர் பாபரோட அங்கிள் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த உஸ்பெக்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க பாபரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்ன ஆகுனா, யார் ஹெல்ப்புக்கு வருவானா, உஸ்பெக்ஸ் ரூலர் ஷைபானி கான், ஓகேங்களா, ஷைபானி கான் அப்படிங்கிறவர் இந்த சமர்குந்த் அந்த பிளேஸோட ரூலருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவார். இந்த பேட்டில் என்ன நடக்கும்னா, பாபர் வந்து தோத்துடுவார். ஸோ இந்த ஷைபானி கான் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த பிளேஸை சமர்குந்தை வந்து ஃபுல்லாகவே அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துவார். அப்போ டோட்டலாக அந்த தைமூர் ரூல் பண்ணிகிட்டு இருந்த எல்லா பிளேஸுமே வந்து அந்த உஸ்பெக்ஸ் அவங்க கண்ட்ரோல் கீழே வந்துடும். ஸோ இதனால் பாபர் வந்து என்ன பண்ணுவார்னா, காபுல் இருக்கு இல்லையா, காபுலுக்கு வந்து போயிடுவார். காபுலை நோக்கி அவர் வந்து போயிடுவார். எப்போ வந்து இதை கான்குவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1504. ஸோ ஒரு 14 கிட்ட அந்த உஸ்பெகிஸ்தானை, அந்த உஸ்பெக்ஸ் அவங்க அந்த மங்கோல் டர்கோ மங்கோல் ட்ரைப்ஸை வந்து எப்படியாவது வெளியில் துரத்திட்டு நம்மளோட ஹோம்லேண்டை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாபர் வந்து ரொம்ப யோசிப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட அங்கிள் அவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா, ஹெரத் அந்த பிளேஸில் வந்து இவரோட அங்கிள் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ காபூலில் இருக்கிற பாபர் இவர் போய் அவங்க அங்கிள் கிட்டே வந்து ஹெல்ப் கேட்பார், அந்த உஸ்பெகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது பண்ணுறதுக்காக. பட் அவங்க அங்கிளுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மீன் டைம் என்ன ஆகுனா, அந்த ஷைபானி கான் வந்து இந்த ஹெரத் அந்த பிளேஸையுமே வந்து கேப்சர் பண்ணிடுவார். இது வந்து என்ன ஆகுனா, அந்த சஃபாவித் இந்த ஈரான் சைடு ரூல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஷியா முஸ்லீம்ஸ். ஸோ இந்த சஃபாவித் டினாசிட்டிக்கும் இந்த ஷியா கான் உஸ்பெகிஸ்தான் டினாசிட்டி உஸ்பெக்ஸ் டினாசிட்டிக்கும் டைரக்ட் கான்ஃப்ளிக் வந்து வரும். ஏன்னா இந்த சஃபாவித்ஸ் வந்து அவங்களுமே இந்த ஹெரத்துங்கிற பிளேஸ் மேலே ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்களுமே அந்த பிளேஸை ஆக்குப்பை பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இதனால் ஒரு பேட்டில் வந்து நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1510 வந்து நடக்கும். மெர்வ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பேட்டில் நடக்கும். இதில் வந்து ஷா இஸ்மாயில் அப்படிங்கிறவர் ஈரானோட ஒரு ரூலர். ஸோ ஷா ஆஃப் ஈரான், ஓகேங்களா. அந்த ஷா இஸ்மாயில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த அந்த ஷைபானி கான் இருக்காங்க இல்லையா,
அவரை வந்து டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ ஷா இஸ்லாமி இந்த சாய்பானி கானை வந்து டிஃபீட் பண்ணி கொன்றவும் செஞ்சிடுவார். ஸோ இதனால என்ன, ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து அந்த உஸ்பெகிஸ்தான் வந்து கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ மறுபடியும் பாபர் என்ன பண்ணுவார்னா, போயிட்டு அந்த சாமருக்கு வந்து அந்த பிளேஸை வந்து ரெக்கவர் பண்ணலாம், ஸோ ஈரானியன் ஹெல்ப்ஸோடு போய் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். பட் அங்கே வந்து இவர் வந்து ரூலராக பிரின்ஸாக வந்து போயிடுவார். ஆனாலுமே அவர் வந்து ஒரிஜினல் பிரின்ஸாக இருக்க மாட்டார். இந்த ரூல் ஈரானியன்ஸ் கிட்ட சிக்கி சின்னாப்பினம் ஆயிடுவார். ஸோ பிரின்ஸாக வந்து அவங்கள வந்து பாபரை வந்து அவங்க பிரின்ஸாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரு கவர்னராக தான் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவர் மறுபடியும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கோம். அப்போ உஸ்பெகிஸ்தான் தோத்து போனாங்களே, ஆனால் எப்படியோ அவங்களோட பவரை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணி வந்துடுவாங்க. வந்துட்டு டோட்டலாக மறுபடியும் இந்த சாமருக்கு வந்து அடித்து காலி பண்ணி அவங்களோட கைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ பாபர் வேற வழியே இல்லாமல் மறுபடியும் காபுல்கே வந்து வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் பாபர் வந்து இருப்பார், ஓகேங்களா. ஸோ 1514 வந்து என்ன நடக்கும்னா, அந்த ஷா இஸ்மாயில் தான் வந்து இந்த ஷாய்பானி கான் உஸ்பெக்ஸ் ரூலரை வந்து கொன்னார். ஸோ இந்த ஷா இஸ்மாயில் வந்து இவர் அந்த ஷா இஸ்பானியை வந்து யார் தோக்கடிப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டமன் சுல்தான். ஸோ அப்படி ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒட்டமன் சுல்தான் வந்து இந்த ஷா இஸ்பானியை வந்து தோக்கடிச்சிருவார். ஸோ அப்போ டோட்டலாக யார் தான் வந்து அந்த டிரான்ஸ் ஆக்சானியா இந்த பிளேஸை வந்து இப்போ டோட்டல் கண்ட்ரோல் யாருக்கு கீழே இருக்குன்னா உஸ்பெக்ஸ்க்கு கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே டோட்டலாக எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற கண்டிஷனில் தான் பாபர் போய் காபூலில் இருப்பார். ஸோ அதே டைம் வந்து அவருக்குன்னு ஹெல்ப்பு கேட்பாங்க இந்தியாவுக்கு வந்து, அவங்களோட ராணா சங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆப்கான் சீஃப் தௌலத் கான் லோடி அவருமே வந்து இந்த இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்கிறதுக்காக பாபர்கிட்ட ஹெல்ப்பு கேட்பாங்க. ஸோ அதன் மூலமாக தான் பாபர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்தியாவுக்கு வருவார். ஸோ கான்க்வெஸ்ட் ஆஃப் இந்தியா, பாபர் வந்து எப்படி இந்தியாவை கான்க்வெஸ்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வை அப்படின்னு பார்க்கலாம், ஏன் வந்து அவருக்கு இந்தியா தேவைப்பட்டுச்சு. முக்கியமாக வெல்த், இந்தியாவில் இருக்கிற வெல்த் வந்து அவருக்கு ஒரு பெரிய கண்ணு. இன்னொன்று, காபூலில் வந்து அவருக்கு தேவையான வெல்த் வந்து இல்லை. ஸோ இந்தியாவில் தான் அவருக்கு தேவையான வெல்த் கிடைக்குது. ஸோ அவருக்கு கீழே வேலை பார்க்குற அந்த மென்ஸ் சோல்ஜர்ஸ் யாருக்குமே அவரால் கரெக்டான அந்த சேலரியோ அவங்களுக்கு தேவையான காசை வந்து அவரால் காபூலில் இருந்துக்கிட்டு தர முடியல. ஸோ அப்போ அவருக்கு என்ன வேணும், வெல்த் வேணும். அதனால இந்தியா தான் கரெக்ட் பிளேஸ் அப்படின்னு நினைப்பாரு. அதுவும் இல்லாமல் இந்த உஸ்பெகிஸ்தான் உஸ்பெக்ஸ் ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த காபூலை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்தியா போயிட்டோன்னா அது வந்து ஒரு சேஃபாக இருக்கும், அண்ட் அங்கேருந்து நம்ம வந்து இந்த உஸ்பெக்ஸை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற எய்மோட தான் இந்தியாவுக்கு வர இவர் பாபர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போது இந்தியாவில் என்ன சுச்சுவேஷன், அவர் வந்தப்போ இந்தியாவில் என்ன சுச்சுவேஷன், ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ளார நிறைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். யார் வந்து அந்த நார்த் இந்தியாவை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம போன லெசன்லேயே ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த தௌலத் கான் லோடி ஒரு ஆப்கன் சீஃப், அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, அவருக்கும் ஸ்டார்டிங்கில் பாபர் வரத்துக்கு முன்னாடி தௌலத் கான் லோடிக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் ஒரு டீல், அதாவது இந்த தௌலத் கான் லோடி வந்து இப்ராஹிம் லோடி கிட்ட போயிட்டு அந்த பீர்ஹா அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து இவர் வச்சுக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்பார். அதே மாதிரி ஓகே சொல்லிடுவார். ஸோ அந்த பீர்ஹா அப்படிங்கிற பிளேஸ் வந்து தௌலத் கான் லோடி கிட்ட தான் இருக்கும். அதே 1518 to 1519 இந்த பாபர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த பீர்ஹாங்கர் பிளேஸை போய் கேப்சர் பண்ணிடுவார். அப்போது இவருக்கு என்ன ஆகுக்கோ வரும்ல. ஸோ அப்படி பண்ணும்போது பட் பாபர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது வந்து தைமூர் வந்து இது பண்ணிட்டு போனதுனால அந்த பிளேஸ் எல்லாம் அவங்களோடது, அதனால விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். ஸோ பாபருக்கும் தௌலத் கானுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ பாபர் என்ன பண்ணுவார், அந்த பிளேஸை கேப்சர் பண்ணிட்டு மறுபடியும் காபூல் சைடாக போவார். போகும்போது அந்த கேப்பை வந்து இந்த தௌலத் கான் வந்து யூஸ் பண்ணிப்பார். யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பிர்ஹா அப்படிங்கிற பிளேஸை வந்து ரீகேப்சர் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1520 to 1521 என்ன ஆகுனா, மறுபடியும் பாபர் வந்து பீர்ஹா அண்ட் சியால்கோட் அப்படிங்கிற முக்கியமான ரெண்டு பிளேஸு, ஸோ இது எல்லாமே வந்து பாபர் கையில் வந்துடும். ஸோ பீர்ஹா சியால் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு போகிற முக்கியமான வழி, இதெல்லாம் பாபர் கையில் வந்துடும். அதுவும் இல்லாமல் லாகூர் இது எல்லாமே வந்து பாபர் கிட்ட இருக்கும். ஸோ
டோட்டல் பஞ்சாபியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பாபர்கிட்ட வந்து ஒரு பவர் வந்து கிடைக்கும். ஸோ இதனால் என்னாகும்னா, தௌலத் கான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாபருக்கு வந்து சரி வாங்க வந்து எங்கள் இடத்துல தங்கிக்கோங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ராஹிம் லோடிய சண்டை போட்டு அங்கேருந்து துரத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதே டைமில் தான் ராணா சங்காவும் பாபர்கிட்ட வந்து இப்ராஹிம் லோடியை வந்து சண்டை போட்டு வெளியில் துரத்திருக்கா ஹெல்ப் கேட்பார். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாபரும் என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ 1525 தான் வந்து 1525 என்ன தெரிய வரும்னா, பாபர்கிட்ட ஒரு நியூஸ் வரும், என்னென்னா அந்த தௌலத் கான் இருக்கார் இல்லையா ஆப்கான் சீஃபு, அவர் வந்து வேறு சைடு மாறிடுவார், பாபருக்கு ஹெல்ப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் வேறு சைடு மாறிடுவார். இதனால் என்னாகும், அந்த சியால் கோட் இது எல்லாத்துலேயுமே வந்து அவர் எடுத்து வெளியில் தள்ளிட்டு ஃபுல்லாகவே பாபரோட கண்ட்ரோலில் வந்து வந்துடும். அண்ட் ஸோ பாபர் ஆர்மி வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த தௌலத் கானோட ஆர்மி எல்லாருமே பயந்து போய் ஓடிடுவாங்க. ஸோ அதனால மறுபடியும் பாபரோட கண்ட்ரோல்லே எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோன்னா அந்த பஞ்சாப் ஃபுல்லாகவே வந்து பாபர் கையில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது தான் வந்து பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எப்போ நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 April 1526. யாருக்கோ நடுவில் இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்திருக்கும், பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது தான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட்டில் பாபர் தான் வின் பண்ணுவார். ஸோ எப்படியெல்லாம் இந்த பேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சீன் பை சீனாக நம்ம லைன் பை லைனாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தி பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ எப்போ நடந்துச்சு டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 April 15, முக்கியமாக இயர் 1526 தான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து நடந்திருக்கு. அ கான்ஃப்ளிக்ட் வித் இப்ராஹிம் லோடி தி ரூலர் ஆஃப் டெல்லி வாஸ் இன்எவிட்டபிள். ஸோ அப்போ இப்போ என்ன சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, மறக்க முடியாத ஒன்று என்னது, இந்த பேட்டில் வந்து நடந்தே ஆகணும் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும். ஸோ பாபர் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி டெல்லி பக்கமாக படையெடுக்க வந்துட்டு இருக்கிறாரு. இப்ராஹிம் லோடி மெட் பாபர் அட் பானிபட் வித் அ ஃபோர்ஸ் எஸ்டிமேட்டட் அட் 1 lakh மின் அண்ட் 1000 எலமெண்ட்ஸ். ஸோ பாபர் வந்து பானிபட் அந்த பிளேஸில் வந்து இவரோட ஃபோர்ஸ். ஸோ இப்ராஹிம் லோடி மெட் பாபர் அட் பானிபட். ஓகே, இப்போ அந்த பானிபட் அப்படிங்கிற பிளேஸில் தான் பாபரும் இப்ராஹிம் லோடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இப்ராஹிம் லோடி கிட்ட எவ்வளோ ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா 1 lakh மென் அண்ட் 1000 எலமெண்ட்ஸ் வந்து அவரோட ஃபோர்ஸில் இருந்துச்சு. இருந்தாலுமே இது எக்ஸாக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பிகாஸ் இந்தியாவில் அந்த ஆர்மிஸை பொறுத்த வரைக்கும் சர்வன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த 1 lakh ஆர்மி மென் அப்படின்னு ஃபைட் பண்ண வந்தவங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் பாபர் கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12,000 கிட்ட தான் அவரோட ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இவரோட ஆர்மி வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர், நம்பர் வைஸ் பார்த்தா கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் இருக்கு. பட் இவர் கையில் இருந்தது 12,000 பிளஸ் இவர்கிட்ட இவர் ஆட்சி கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சிருப்பாரு, அப்புறம் இவர்கிட்டேருந்து நெகோசியேஷன்ஸ் பேசி வச்சிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்களை சேர்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து பாபர் கிட்ட இருக்கு. ஸோ எல்லாமே பஞ்சாப்ல வந்து ஜாயின் ஆயிடுறாங்க. எல்லாருமே வந்து சேர்ந்தாலுமே பாபர் கையில் இருக்கிறது வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஆட்கள் வந்து கம்மியாக தான் இருக்கு. பாபர் ஸ்ட்ரென்தன் ஹிஸ் பொசிஷன் பை ரெஸ்டிங் 1 wing ஆஃப் ஹிஸ் ஆர்மி ஆன் தி சிட்டி ஆஃப் பானிபட் விச் ஹேட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹவுசஸ். ஸோ எப்படி வந்து இவர் ஸ்ட்ரென்த் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட ஆர்மியில் ஒரு விங்கை மட்டும் சிட்டி ஆஃப் பானிபட்டில் விடுறாரு. அங்கே வந்து நிறைய ஹவுஸ் இருக்கு அண்ட் ப்ரொடெக்டட் தி அதர் பை மீன்ஸ் ஆஃப் அ டிச் ஃபில்டு வித் பிரான்சஸ் ஆஃப் ட்ரீஸ். இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிச் மாதிரி தோண்டி பிரான்சஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணி அங்கே கொஞ்சம் பேர் வந்து தங்கிடுறாங்க. இன் ஃப்ரண்ட் முன்னாடி போகிறது யாருன்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஹீ லாஸ்ட் டுகெதர் அ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் டு ஆக்ட் அஸ் அ டிஃபெண்டிங் வால். அதே மாதிரி முன்னாடி வந்து நிறைய கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, வண்டி அதெல்லாம் அந்த மாட்டு வண்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து முன்னாடி வரிசையாக வச்சிடுறாங்க ஒரு வால் மாதிரி. Between two carts, breastworks were erected on which soldiers could rest on their gun and fire. So, நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ கொஞ்சம் பேர் வந்து சிட்டியில் வைக்கிறாரு அண்ட் கொஞ்சம் பேர் வந்து மறைச்சு மறையலெல்லாம் போட்டு வைக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நிறைய கார்ட் வண்டி வண்டியாக வால் மாதிரி நிறுத்தி வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுத்தி வச்ச இந்த வண்டிக்கு நடுவில் ஒரு உட்டன் பிளேட் மாதிரி போட்டுடுறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து இந்த கன் அதெல்லாம் பிளேஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பாபர் பண்ணுறாரு.
ஸோ கன்ஸ் அண்ட் ஃபயர் பாபர் கால்ஸ் ஹிஸ் டிவைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பாபர் என்ன நேம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டமன் ரூமி டிவைஸ். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வெட்டமன்ஸ் வந்து ஷா இஸ்மாலி ஆஃப் ஈரான் அவங்கள வந்து தோற்கடிச்சாங்களே கடைசியாக நம்ம பார்த்தோம். ஒட்டமன் வந்து அந்த ஈரான் ரூலர் ஷா ஆஃப் ஈரான் ஷா இஸ்மாலியை தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண மெத்தட் இது. ஸோ அந்த நேம் தான் அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வச்சிருக்காரு. பாபர் ஹேட் ஆல்சோ செக்யூரிட்டி சர்வீசஸ் ஆஃப் டூ ஒட்டமன் மாஸ்டர் கன்னர்ஸ் உஸ்தத் அலி அண்ட் முஸ்தபா. இதுவும் இல்லாமல் அந்த ஒட்டமன் இருக்கிற மாஸ்டர் கன்னர்ஸ் பயங்கரமாக சொல்றதுலேயே ரொம்ப முக்கியமான ஆட்கள் ரெண்டு பேர் உஸ்தத் அலி அண்ட் முஸ்தபா இவங்க ரெண்டு பேரும் பாபர் கிட்ட இருக்கிறாங்க. தி யூஸ் ஆஃப் தி கன் பவுடர் ஹேட் பின் கிராஜுவலி டெவலப்பிங் இந்தியா. ஸோ அந்த டைம்ல வந்து கன் பவுடருங்கிறது அப்போதோ மெது மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது யூஸ். பட் பாபர் வந்து என்ன சொல்றாருன்னா ஹி யூஸ்ட் இட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் அட்டாக்ஸ் ஆன் தி ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பீர்ஹா. ஸோ பீர்ஹா வந்து அவர் சுத்தி வளைச்சு பிடிச்சார் இல்லையா, அதை அட்டாக் பண்ணும்போதே அவர் வந்து கன் பவுடர் யூஸ் பண்ணதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்பேரண்ட்லி கன் பவுடர் வாஸ் அன்நோன் இன் இந்தியா பட் இட்ஸ் யூஸ் ஃபார் ஆர்டிலரி பிகேம் காமன் இன் நார்த் இந்தியா வித் தி அட்வென்ட் ஆஃப் பவன். ஸோ கன் பவுடர் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு பட் எப்போ ஃபேமஸ் ஆச்சு, எப்போ இந்த ஆற்றில் அந்த பீரங்கிக்குள்ளார வச்சு சுட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாபர் வந்ததுக்கு அப்புறம் தான். இப்ராஹிம் லோடி ஹேட் நோ ஐடியா ஆஃப் தி ஸ்ட்ராங்லி டிஃபெண்டட் பொசிஷன் ஆஃப் பாபர். என்னதான் நம்பர்ஸ் கம்மியா இருந்தாலும் இவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா பாபர். ஸோ இதை பத்தி இப்ராஹிம்க்கு ஒரு ஐடியா கூட கிடையாது. He had apparently expected Babur to fight a mobile mode of warfare which was usually with the Central Asians making rapid advance or retreat as the need arose. So, Ibrahim Lodi வந்து அவர் மனசு என்ன கணக்கு போட்டுட்ருக்காரு, எப்படி இவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாருன்னா யூஸ்வலாக சென்ட்ரல் ஏஷியன்ஸ் எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அப்படியே நடைப்பயணமாக வருவாங்க, அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க, சரி பின்வாங்க டைம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் பின்வாங்கிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி இப்ராஹிம் லோடி வந்து நினச்சிருக்காரு. ஸோ ஆஃப்டர் ஸ்கிர்மிஸிங், ஸ்கிர்மிஸிங் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு சண்டை, அதாவது டைரக்டாக ரெண்டு ராஜா மோதாம சைடில் இருக்கிற அந்த ஆளுங்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபைட் வந்து ஒரு 7 to 8 days வந்து போகுது. ஸோ இப்ராஹிம் லோடிஸ் ஃபோர்ஸஸ் கேம் அவுட் ஃபார் தி ஃபேட்ஃபுல் பேட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய அழிவுக்கான ஒரு பேட்டிலுக்கு இந்த இப்ராஹிம் லோடிய ஃபோர்ஸஸ் வந்து வந்திருக்காங்க. Seeing the strength of Babur's position, they hesitated. But அவங்க வச்சிருக்க அந்த ஸ்ட்ராட்டஜி பாபர் கிட்ட இருக்க அந்த பவர் எல்லாம் பார்த்து இப்ராஹிம் லோடியோட அந்த ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு தயங்குறாங்க. While Ibrahim was still reorganizing his forces, the two extreme wings of Babur's army wheeled round and attacked Ibrahim forces from the side and rear. So, when Ibrahim வந்து அவரோட ஃபோர்ஸ் இப்போ சண்டை அந்த 7-8 நாள் சண்டையில் ஓரளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு இல்லையா, மறுபடியும் ஃபோர்ஸ் வந்து அவர் ரீஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் இந்த பாபரோட விங்ஸ் ரெண்டாக பிரித்து வச்சுருந்தார் இல்லையா, அவங்க எல்லாரும் சுற்றி வளைச்சு முன்னாடியும் சைட்லேயும் அவங்களோட பின்னாடியும் வந்து சைட்லேயும் அவங்க இருக்கிற இடத்தோட பின்னாடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பாபர் கிட்ட இருக்க அந்த கன்னர்ஸ் எல்லாம் அவங்க கன்னை யூஸ் பண்ணி வித் குட் எஃபெக்ட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ஸோ அப்போது சைட்லேயும் பின்னாடியிலிருந்தும் அந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருந்துச்சு. அப்போ முன்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணவங்க பாபர்ஸோட கன்னர்ஸ். பட் பாபர் கிவ்ஸ் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் தி கிரெடிட் ஆஃப் ஹிஸ் விக்ட்ரி டு ஹிஸ் பவுமன். இவ்வளோ பேர் அட்டாக் பண்ணாலுமே அவர் வந்து ஸோ அவரோட வெற்றிக்கு வந்து இவங்க தான் காரணம்னு யாரை சொல்கிறேன்னா அந்த பவுமன் வில்லம்பு விட்டுருப்பாங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Curiously, he makes little reference to Ibrahim's elephants. So, curiously, அவரோட எலஃபென்ட்ஸ்க்கு வந்து இவர் வந்து லைட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இப்ராஹிம் சைடு இருந்த எலஃபென்ட்ஸ். அப்பரண்ட்லி இப்ராஹிம் ஹேட் லிட்டில் டைம் டு யூஸ் தெம் பட் அதை யூஸ் பண்ண அளவுக்கு பெருசாக அவருக்கு டைம் கிடைக்கல. டிஸ்பைட் தீஸ் ஏர்லி செட் பேக்ஸ் இப்ராஹிம் லோடி ஆர்மி ஃபாட் வேலியன்ட்லி. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பின்வாங்கினாலும் பின்னடைவு தான் இவங்களுக்கு அப்படின்னாலும் இருந்தாலுமே அவங்க சண்டை போடுறாங்க. தி பேட்டில் ரேஸ்ட் ஃபார் 2 or 3 hours. ஒரு 2 to 3 hours வந்து நடந்திருக்கும். இப்ராஹிம் லோடி ஃபார் டு தி லாஸ்ட் வித் அ குரூப் ஆஃப் 5,000 to 6,000 பீப்புள் அரௌண்ட் ஹிம். ஸோ கடைசியாக வந்து இப்ராஹிம் சுற்றி ஒரு 5,000-6,000 people வந்து அவரை சுற்றி நின்று சண்டை போடுறாங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் பிசைட்ஸ் ஹிம் மோர் தென் 15,000 ஆஃப் மெம்பர் கில்லிங். ஸோ இந்த பேட்டில் வந்து 15,000 மேலே அவரோட ஃபோர்ஸஸ் வந்து இறந்துட்டாங்க. தி பேட்டில் ஆஃப் பானிபட் இஸ் ரிகார்டட் அஸ் தி as one of the decisive battles of Indian history. So, Indian history, ரொம்ப ஒரு பெரிய அழிவு வந்து இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்டில் நடந்திருக்கு.
So it broke the back of Lodi power and brought under Babur's control the entire area up to Delhi and Agra. சுத்தமா அவரோட லோடி பவர்ஸ் எல்லாம் சுக்குனோரா உடஞ்சு டோட்டல் ஏரியா எல்லாமே பாபர்ஸோட கையில வந்து பாபரோட கையில டெல்லி அண்ட் ஆக்ரா எல்லாமே வந்துருச்சு. தி ட்ரெஷர்ஸ் ஸ்டோர்ட் பை தி இப்ராஹிம் லோடி அட் ஆக்ரா ரிலீவ் பாபர் ஃப்ரம் ஹிஸ் ஃபினான்ஷியல் டிஃபிகல்டி. ஸோ அவர் காபூல்ல இருக்கும் போது எப்படி ஒரு கஷ்டத்துல இருந்தாரோ அது எல்லாமே இந்த வெல்த் எல்லாமே சரி கட்டிருச்சு. தி ரிச் டெரிட்டரி அப் டு ஜான்பூர் ஆல்சோ லே ஓப்பன் டு பாபர். ஸோ ஜான்பூர் வரைக்கும் பாபரோட கண்ட்ரோல் இருந்துச்சு. ஹவர் பாபர் ஹட் டு வேஜ் டூ ஹார்ட் ஃபார்ட் பேட்டில்ஸ் ஒன் அகேன்ஸ்ட் ராணா சங்கா ஆஃப் மேவர் அண்ட் அதர் அகேன்ஸ்ட் ஈஸ்டர்ன் ஆப்கன்ஸ் பிஃபோர் ஹி குட் கன்சாலிடேட் ஹிஸ் ஓன் ஹிஸ் ஹோல்ட் ஆன் திஸ் ஏரியா. ஸோ ஒரு பெரிய எம்பையர் அமைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு இன்னொரு பெரிய ரெண்டு சண்டை வந்து காத்திருக்கு. ஒன்று வந்து இந்த மேவர் கூட ராணா சங்கா அவர் தானே போய் ஹெல்ப் கேட்டாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா சரி வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள தோக்கடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராணா சங்கா வந்து நினைச்சிருப்பாரு. ஸோ டைமூர்லாம் அப்படிதானே பண்ணாரு வந்தாரு அட்டாக் பண்ணாரு போயிட்டாரு. ஸோ மற்ற ரூலர்ஸ் வந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏம் பண்ணியிருப்பாரு. பட் பாபர் வந்து தங்குறாரு அப்படிங்கிறது இவருக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாபரையும் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராணா சங்கா வந்து கிளம்பிடுவாரு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தி டிஃபிகல்டிஸ் ஆஃப் பாபர் ஆஃப்டர் ஹிஸ் விக்ட்ரி அட் பானிபட் வேர் மேனிஃபோல்ட். ஸோ பானிபட்ல வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் இவருக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து பாபருக்கு இருந்துச்சு. அவங்களோட அந்த ஆட்கள் வேலை செஞ்ச ஆட்கள்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய லாங் கேம்பெயினுக்கு வந்து அவங்க ரெடியாகவே இல்லை. அதுவும் இல்லாமல் வெதர் கண்டிஷன்ஸுமே ரொம்ப ஹாட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தே வேர் ஃபார் அவே ஃப்ரம் தி ஹோம். ஸோ அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக ரொம்ப நாள் வந்து இருந்தாங்க. ஸோ பாபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா tell us that people of India displayed remarkable hostility abandoning their village at the approach of Mughal armies. So Baba vandha enna solrana ivanga force la vandu irukkumbodhu so Mughal forces varudhu abindradhunala the village peoples enna pandranga na avanga thangi irukkada veedu adellathiyo abandon pandranga irundhadana neenga thanguveenga kashtapadunga abindra maadhiri yaarume vandu romba hospitable la adha welcome pannala thanga help pannunga adha mari edhume pannala abindru solranga. Obviously, the memories of Timur's sacking and plundering of towns and villages were still fresh in their minds. ஏன் இப்படி பண்ணாங்க? தைமூர் வந்து அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ மறுபடியும் அதே நாட்டிலேருந்து இன்னொருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க போது பீப்புளுக்கு பயம் தான் வரும். எப்படியாவது ஓடி போயிடணும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. Babur knew that the resources in India alone would enable him to found a strong empire and satisfy his begs. So Baburku theriyum India la iruka wealth mattum da avanga aatkalukkella sambala kudukkuradhilende avara vande nalla vechikkuradhukku kandippa indha wealth vande mukkiyam. Not for us the poverty nammalkaga illa kaavuloda poverty kaga appdin solli avaroda diary la vande ezhudhi vechirkaru Babur. He thus took a firm stand proclaiming his intention to stay on in India and granting leave to a number of his peeps who wanted to go back to Kabul. இவர் வந்து ஓகே நம்ம இந்தியாலே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவருக்கு கீழே அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையுமே நீங்கள் காபூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி லீவ் மாதிரி கொடுத்து அனுப்பிடுறாரு. ஸோ இது வந்து ஸோ இந்த பேட்டிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏர் வந்து கிளியர் ஆகி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து வந்திருக்கு. பட் இட் ஆல்சோ இன்வைட்டட் தி ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ராணா சங்கா ஹூ பிகின் ஹிஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் அ ஷோ டவுன் வித் பாபர். ஸோ இருந்தாலுமே அந்த ராணா சங்கா வந்து அவர் வந்து பாபர் அட்டாக் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷனில் வந்து இறங்கிட்டு இருக்காரு.